காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படிக்கிற பிள்ளை வீட்டுக்கு வந்தோடனே அது என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும், விளையாடட்டும், சும்மா கூட இருக்கட்டும், இல்லை ஹோம்ஒர்க் பண்ணட்டும். ஆனால் அது அந்த குழந்தை தன் போக்கில் இருப்பதற்கான நேரம் அது. அதையும் எடுத்துகிட்டு வந்து இன்னொருத்தருடைய ஒரு கண்காணிப்பில் அந்த குழந்தையை ஒப்பிப்பது அப்படிங்கிறதே எனக்கு தெரிந்து அது ஆரோக்கியமானதாக நான் பார்க்கலை. என்னுடைய முதல் காரணம் இதுதான். கல்வியில் இழப்பு, உற்பத்தியில் இழப்பு, வருமானத்தில் இழப்பு, இந்த இழப்புகளை இழப்பாக பதிவு செய்து அதனை அடுத்து எப்படி ஈடுகட்டுவது என்பதில் மிக மிக நிதானமான போக்கு தான் வேணும். இப்போ ஓடிக்கிட்டே இருக்கிறவன் வேகமாக ஓடுறதில் தேவைப்படுற நிதானத்தை விட ஏதோ ஒரு காரணத்தினால் முடியாமல் படுத்து கிடந்தவன் எந்திரிச்சு ஓடும்போது தான் ரொம்ப விவேகமும் நிதானமும் உங்களுக்கு தேவை. நீங்கள் ரெண்டு வேளை பட்னியாக கிடக்குறீங்க சார், ரெண்டே ரெண்டு வேளை பட்னியாக கிடக்குறீங்கன்னு வச்சுக்குவோம். மூணாவது வேளை உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது, நீங்கள் மூணு வேளை சாப்பிட்றதையும் சேர்த்து உங்களால் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. வயிற்றுக்கு எப்படியோ அப்படி தான் மூளைக்கும். இப்போ தமிழ்நாடு அரசு சொல்லுகின்ற இல்லம் தேடி கல்விக்கும் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் ஒரு பெரிய ஆழமான வேறுபாடு இருக்குது. அதாவது நம்முடைய முதல்வர் சொல்லுகின்ற விஷயம் வேறு, புதிய கல்விக் கொள்கை சொல்கின்ற விஷயம் வேறு. அதாவது பள்ளிக்கூடங்களே வேண்டாம் இன்னும் சொல்லப்போனால் புதிய கல்விக் கொள்கை ரெண்டு விஷயத்தை தான் சொல்கிறது. என்னன்னு கேட்டால் அல்டிமேட்டாக படிக்கிறது நீயா படிச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸாம் வைப்பேன். தமிழக முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, அவர் ஏன் அந்த திராவிட மாடல்னு சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் இந்த ரெண்டாண்டு இடைவெளியில் குழந்தைகள் ஒருவேளை விடுபட்டு போயிருந்தாங்கன்னா அவர்களை, ஏன்னா திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எல்லாரும் படிக்கணுங்கிறது. புதிய கல்விக் கொள்கை சொல்கின்ற ஆரிய மாடல் வந்து எவனவனுக்கு முடியுமோ, எவனவனுக்கு திறமை இருக்கோ அவன் மட்டும் படிக்கணுங்கிறது. வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் பெரியாரிய உணர்வாளர், புதிய குரல் அமைப்பின் நிறுவனர் தொடர் ஓவியா அவர்கள், வணக்கம் மேடம். வணக்கம். கொரோனா காலத்தில் கற்றல் இடைவெளி அது வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, மாணவர்களுக்கு மாணவர்கள் சரியாக பாடம் கற்க முடியல. அதனால ஒரு புதிய ஸ்கீம் இல்லம் தேடி கல்வி அப்படின்ற திட்டத்தை தமிழக அரசு தொடங்கி வச்சிருக்கு. முதல்ல 12 மாவட்டங்களில் இதை தொடங்கி வச்சிருக்காங்க. இதன் பின்னர் இது தமிழகம் முழுவதும் செயல்படப்பட இருக்கு. 800 கோடி இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு திராவிட மாடல்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கிறாங்க, இல்லம் தேடி கல்வியை கொண்டு வருது அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் பெரியாரிய உணர்வாளர்கள், கல்வியாளர்கள், முற்போக்காளர்கள் பலர் வந்து எதிர்க்கிறாங்க இந்த திட்டத்தை. இது ஆர்எஸ்ஸுடைய ஒரு கொள்கையை மறைமுகமாக செயல்படுத்துகிற ஒரு விஷயம். புதிய கல்விக் கொள்கையில் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை தான் புதிய கல்விக் கொள்கையில் இதை மென்ஷனே பண்ணியிருக்காங்க. அதை இன்டெரக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை, இல்லம் தேடி கல்வின்ற ஸ்கீமை, உங்களுடைய நிலைப்பாடு என்ன இதில்? அது அந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட உடனேயே என்னுடைய முகநூல் பதிவுலெல்லாம் நான் இது விளக்கமாக இது ஏன் வேண்டாம் நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிறத விளக்கி நாங்கள் பதிவிட்டிருந்தோம். ஆனால் இப்போ முதல்வர் அதற்கு பிறகு மாற்று கருத்துள்ளவர்களுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் சில பதில்களை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு தற்காலிகமான சேவை, இதனுடைய நோக்கம் வந்து மாணவர்களை வந்து பள்ளி இப்போ 2 வருஷமாக அந்த உள்ள இடைவெளியை நிரப்புறது அப்படிங்கிற மாதிரியும், இதில் வேறு ஊடுருவல்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், கண்காணிப்போம் அப்படின்னு ஒரு பதிலை, அதாவது ஒரு மாற்று கருத்துக்கு ஒரு மதிப்பளித்து ஒரு பதில் சொல்லியிருக்கிறேன். அந்த அளவில் தான் நான் அதை பார்க்குறேன். நீங்கள் எதிர்த்ததற்கான காரணம் என்ன, எது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது? இல்லை, பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இப்போ கொரோனாவினால் பள்ளிக்கூடம் திறக்க முடியாமல் இருந்த காலகட்டம் ஒன்று இருக்குது. அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து பெரிய அளவில் பிள்ளைங்க கூடுறாங்க, அதை தடுப்பதற்காக நாங்கள் அந்தந்த பகுதிகளுக்கு பள்ளிக்கூடங்களை மூவ் பண்ணுறோம். அப்போ அங்கேயே போய் சில ஆசிரியர்களை வைத்து நாங்கள் வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நடத்த போகிறோம்னு சொல்லியிருந்தால் அதனுடைய பொருள் வேறு. ஆனால் இப்போ பள்ளிக்கூடம் திறக்கிறோம், முழுமையாக திறக்கப்போகுது, நவம்பர் 1 முழுமையாக திறக்கப்போகுது. பள்ளிக்கூடம் திறந்த பிறகு மாலை நேர படிப்பு என்பதே குழந்தைகளுக்கு விரோதமானதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் அதை தான் செய்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் அவங்க அதை தான் செய்ய போகிறாங்க. அதன் பிறகு மாலையிலே அவர்களுக்கு வேறு ஒரு கல்வி தேவையில்லை அப்படிங்கிறது எங்களுடைய முதல் நிலைப்பாடு. இதுக்கு நம்ம அடுத்து சொல்ல போற இது புதிய கல்விக் கொள்கையில இருக்குங்கிற பிரச்சனைக்கெல்லாம் அப்புறம் வருவோம். முதலாவது அடிப்படையில் இது குழந்தைகளுக்கு நலம் பயக்கும் ஒன்று அல்ல அப்படின்னு நான் வந்து உறுதியாக நம்புறேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படிக்கிற பிள்ளை வீட்டுக்கு வந்தோடனே அது என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும், விளையாடட்டும், சும்மா கூட இருக்கட்டும், இல்லை ஹோம்ஒர்க் பண்ணட்டும். ஆனால் அது
அந்த குழந்தை தன் போக்கில் இருப்பதற்கான நேரம் அது. அதையும் எடுத்துகிட்டு வந்து இன்னொருத்தருடைய ஒரு கண்காணிப்பில் அந்த குழந்தையை ஒப்பிப்பது அப்படிங்கிறதே எனக்கு தெரிந்து அது ஆரோக்கியமானதாக நான் பார்க்கலை. என்னுடைய முதல் காரணம் இதுதான். இரண்டாவதாக நம்ம சொன்ன மாதிரி இது வந்து புதிய கல்விக் கொள்கையில் இருக்குது, ஏற்கனவே இருக்குது. 7வது அத்தியாயம், 8வது அத்தியாயம் புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய இடத்துல சமூக ஆர்வலர்களை இந்த திட்டத்தில் கொண்டு வருவது, மாணவர்களோடு ஒரு உறவு ஏற்படுத்த சமூக ஆர்வலர்களையும், இன்னொரு படி மேலே போய் அந்த சமூக பாதுகாப்பு அமைப்புகள், சமூக அமைப்புகள்னு ஒரு விஷயத்தை அந்த கொள்கை பேசுது. அவர்களுக்கு அரசு நிதியே கொடுத்து பிள்ளைகளுடைய கல்வியில் வந்து அவங்களுக்கு தலையிடுவதற்கான உரிமையும் கொடுப்பது அப்படிங்கிற ஒரு திட்டம் புதிய கல்விக் கொள்கையில் இருக்குது. அப்போது அது ரொம்ப மோசமான ஒரு விஷயமாக நாங்கள் எல்லோரும் புதிய கல்விக் கொள்கையின் மீதான விமர்சனமாக அதை வைத்தோம். எந்த அடிப்படையில்னு சொன்னால், யார் அந்த சமூக அமைப்புகள், யாரை இந்த கவர்மெண்ட்டை நினைக்குது, யார் அந்த தன்னார்வலர்கள் அப்படிங்கிற கேள்வி வந்து எங்களுக்கு வந்தது. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்குள்ளார நீங்கள் வந்து எந்த சமூக அமைப்பை, அது இப்போ நான் சில இன்றைக்கி தோழர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளும் அதுக்குள்ளார போகணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது என்ன, அந்த குழந்தைங்களை நம்ம என்னன்னு பார்க்குறோம். எனக்கு எந்த சித்தாந்தத்தை போய் கற்றுக் கொடுத்தாலும் குழந்தைகள்கிட்ட கற்றுக் கொடுத்தது அப்படின்றது தப்பு தான். அதைத்தான் நானும் சொல்கிறேன். அவர்களுக்கு முறையாக பள்ளிக்கல்வித்துறையால், சான்றோர்களால், கல்வியாளர்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது. அந்த பாடத்திட்டத்தை தான் அரசு கற்றுத்தர வேண்டுமே ஒழிய வேறு யாரும் அதில் தலையிடக்கூடாது. என்னுடைய கொள்கையை சொல்கிறவங்களை கூட அப்படி அந்த நோக்கத்தோடு அவர்கள் குழந்தைகளை அணுகுவார்களே ஆனால் அது தேவையற்றது, தவறானது அப்படிங்கிறது என்னுடைய சிந்தனை. அதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. அது நானாக முயற்சி எடுத்து நான் போய் பிரச்சாரம் பண்ணலாம் என் கொள்கையை. அதே மாதிரி இன்னொருத்தர் கொள்கையை தான், இப்போ ஆர்எஸ்எஸ்ஸை வந்து நான் நேர எதிராக பார்க்குறேன், என்னுடைய சித்தாந்தத்துக்கு முழு எதிரான சித்தாந்தமாக பார்க்குறேன். ஆனால் எனக்கு எப்படி பிரச்சாரம் செய்ய உரிமை இருக்கோ அது போல் அவருக்கும் இருக்குது. அப்போ அவர்களும் அவர்கள் பிரச்சாரத்தை செய்யலாம், நாங்களும் எங்கள் பிரச்சாரத்தை செய்யலாம். ஆனால் அதற்கான டார்கெட் வந்து இந்த குழந்தைங்க கிடையாது, இந்த குழந்தைகளாக இருக்கக்கூடாது. ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளுக்கு ஆனால் கேட்ச் தி மேன் அப்படின்றது ஒரு கொள்கையாக தானே இருக்குது. ஆக்சுவலாக அவர்களுக்கு அவர்கள் வந்து அவர்கள் குழந்தைகளை பிடிப்பதை மட்டுமல்ல, குழந்தைகளை இப்படி பிடிக்க வேண்டும் என்கின்ற அவங்களுடைய சிந்தனையவே அருவறுப்பா, அந்த எண்ண போக்கையே நான் அருவறுப்பா பாக்குறேன். நம்மை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பாடத்திட்டத்துல எனக்கு தப்பாப்படுதுன்னா நான் அதுக்கு அரசாங்கத்திட்ட தான் போராடணும். இந்த பாடத்திட்டம் குழந்தைகளை தவறாக வழிநடத்துகிறது அல்லது பொய் சொல்லுகிறது, இதை வந்து அரசு மாற்றணும். இப்போ அரசு வந்து பாடத்திட்டத்தில் நிறைய அறிவியல் கருத்துக்களை புகுத்தணும். இதெல்லாம் எனக்கும் அரசுக்குமான டயலாகாக இருக்கணும். ஆனால் நான் ஏதாவது ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சி அந்த குழந்தைகள்கிட்ட போய் அந்த இதில் வந்து நான் என்னுடைய இதை திணிக்கணும், அதுக்கு வந்து பள்ளிக்கூடம் கல்வித்துறையை நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிற சிந்தனையே எந்த கொள்கையாளருக்கு வந்தாலும் அது எனக்கு ஏற்புடையதல்ல. அது அரசின் மூலமான பாடத்திட்டம் தான் குழந்தைகளை சென்று அடைய வேண்டும். எனக்கு பாடத்திட்டத்தில் முரண்பாடு இருந்தால் நான் அரசாங்கத்திடம்தான் கோரிக்கை வைக்க வேண்டுமே ஒழிய அதனை ஏதாவது ஒரு இந்த மாதிரியான ஒரு ரூட் மூலமாக போய் செலுத்த வேண்டும்ங்கிற சிந்தனை எனக்கு அடிப்படையில் நான் அதை விரோதமான சிந்தனையாக பார்க்குறேன். அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி அமைப்புகள் தேவையில்லை. இப்போவும் கூட இந்த 100,000 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. 100,000 பேர் எப்படி திடீர்னு வந்தாங்க? இதுக்கு வந்து நாங்கள் 3 மாதமாக குழு அமைத்து நாங்கள் இதுக்காக ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 86,000 பேர் கரெக்டாக, 86,100 பேர் கிட்டத்தட்ட 100,000 பேர். அதில் இன்னொரு பிரச்சனை வந்து, ஒரு பக்கம் இது 6 மாதத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் இது ஒரு புதிய தொடக்கம் அப்படிங்கிறாங்க. 6 மாதத்துக்கான ஒரு திட்டத்தில் வந்து எப்படி அது எப்படி ஒரு புதிய தொடக்கமாக இருக்க முடியும்? அப்படியே 6 மாதத்தில் இருந்தாலும் அந்த கேப்பில் அந்த கேப்பை ஃபில் பண்ணிட முடியுமா? இந்த கேப் ஃபில் பண்ணுறதுங்கிற விஷயத்துக்கு நான் வர்றேன். 2 வருஷம் கொரோனா இல்லையா, இதில் பெரிதும் பாதிக்கப்பட்டது கல்வி. அதில் வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் கல்வி மட்டும் பாதிக்கலை, தொழில் பாதிக்கப்பட்டது, நிறைய வருமானங்கள் பாதிக்கப்பட்டது, நிறைய பேரோட வேலை போயிடுச்சு. இன்னும் அவங்களுக்கெல்லாம் கூட மறு வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னும் கூட நம்மால் உறுதி செய்யப்பட முடியல. இன்னும் சொல்லப்போனால் கொரோனா என்பது நாம் எதிர்பார்த்திராத ஒரு மாபெரும் பேரிடர். அதை எப்படியோ நம்ம கடந்துருக்கிறோம், அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இப்போ
ஏதோ அது ஒரு இயற்கை தந்த பேரிடர். அது வந்து யாரோ நம்முடைய பகைவர்களுக்கும் நமக்கும் நடந்த சண்டையெல்லாம் கிடையாது, அதை நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு. கொரோனாங்கிறது இயற்கையாக ஏற்பட்ட ஒரு விளைவு. அதோடு போய் நம்ம வந்து சண்டை போட்டுக்கிட்டு நீ இப்போ ஏற்படுத்தின பாதிப்பை நான் பார் உடனே சரி பண்ணுறேன், அதெல்லாம் தேவையே இல்லை, நடந்து போயிடுச்சு. அதை அப்படியே ஒட்டுமொத்த சமூகத்தின் உற்பத்தி திறனில் ஒரு இழப்பு, அது கல்வியில் இழப்பு, உற்பத்தியில் இழப்பு, வருமானத்தில் இழப்பு. இந்த இழப்புகளை இழப்பாக பதிவு செய்து அதனை அடுத்து எப்படி ஈடுகட்டுவது என்பதில் மிக மிக நிதானமான போக்கு தான் வேணும். இப்போ ஓடிக்கிட்டே இருக்கிறவன் வேகமாக ஓடுறதுல தேவைப்படுற நிதானத்தை விட ஏதோ ஒரு காரணத்தினால முடியாமல் படுத்து கிடந்தவன் எந்திரிச்சு ஓடும்போது தான் ரொம்ப விவேகமும் நிதானமும் உங்களுக்கு தேவை. அதே போல் நீங்கள் ரெண்டு வேளை பட்னியாக கிடக்குறீங்க சார், ரெண்டே ரெண்டு வேளை பட்னியாக கிடக்குறீங்கன்னு வச்சுக்குவோம், மூணாவது வேளை உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது, நீங்கள் மூணு வேளை சாப்பிட்றதையும் சேர்த்து உங்களால் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. வயிற்றுக்கு எப்படியோ அப்படி தான் மூளைக்கும், குழந்தைகளுக்கும் அந்த அதுதான் பொருந்தும். ரெண்டு வருஷம் படிக்கலேங்கிறதுனால அந்த குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூணு மாதத்தில் படிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நினச்சாலும் அது அறிவியலுக்கு மாறானது, அறிவியலுக்கு மாறானது குழந்தைகளுடைய மனநிலையில் எதிர் மனநிலையைத்தான் உண்டு பண்ணக்கூடியது. அதற்கு பதிலாக எனக்கு தெரிந்து வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும், அதாவது உள் கிராமங்கள் மலை கிராமங்களில் வந்து ஒரு பெரிய இடைவெளி வந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட பகுதிகள் தவிர்த்து நம்முடைய தொழில்நுட்பத்தின் விளைவாக, அதாவது மொபைல் இருக்குது, மற்ற இது இருக்குது, டிவைசஸ் இருக்குது, இதன் மூலமாக பெரிய அளவில் வந்து சோஷியல் கனெக்டை நமக்கு பாதிக்கப்படாமல் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். குழந்தைகளுக்கு இது ஓரளவு பொருந்தும், பெரியவங்களுக்கு முழுமையாகவே பொருந்தும். இப்போ ரெண்டு வருஷம் ஒரு லாக்டவுனோட ஒரு முழு பாதிப்பு நம்ம அனுபவித்தோமா? கனெக்டிவிட்டியே இல்லாமல் இருந்தால் ஒரு உயிர் கூட, இன்னும் சொல்லப்போனால் அப்போ தான் ரொம்ப கனெக்டிவிட்டியோடு இருந்தாங்க. ஏன்னா ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி போனோன்னே எல்லாருமே வந்து கனெக்டிவிட்டியை கூட்டிக்கிட்டாங்க. எல்லாரையும் எல்லாரையும் விசாரிக்கிறது, என்ன வேணும்னு கேட்குறது, அப்போ உண்மையில் கனெக்டிவிட்டி இருந்துச்சு. அது தேங்க்ஸ் டு டெக்னாலஜி. அதே மாதிரி குழந்தைகளும் வந்து இவங்க சொல்கிற அளவுக்கெல்லாம் வந்து கனெக்டிவிட்டியே இல்லாமல் ஏதோ ஒரு பெரிய இருட்டுக்குள்ளார போயிட்டாங்கன்னெலாம் சொல்கிறது கொஞ்சம் அதீதமான விஷயம், அப்படி ஒன்றும் நடக்கலை. இவங்க சொல்கிறது வந்து ரொம்ப செலக்டிவ் கிராமங்களுக்கு வேணால் பொருந்தலாம், ரொம்ப உள் கிராமங்கள் மலை கிராமங்களில் தான் அந்த மாதிரியான ஒரு, ஏன்னா அங்கே வந்து நிறைய இந்த டிவைசஸ் போயிருக்காது, அதனால் அங்கே ஏற்பட்டிருக்கலாம். மற்ற இடங்கள்லாம் அப்படிப்பட்ட பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் மிகை கூற்று, அப்படி தான் நம்ம பார்க்க முடியுது. சரி, அப்படியே மிகை குற்றாக இருந்தாலும் அதை பள்ளிக்கூடத்தில் சரி பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறையில் தீட்டி இருக்கக்கூடிய பாடத்திட்டம் என்பதே இதை கணக்கில் எடுத்து தான் அவங்க செஞ்சுருக்காங்க. என்ன செய்ய போகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் முதல் ரெண்டு பருவம், இந்த மூன்று பருவங்களாக இருக்கு இல்லையா ஒரு ஆண்டுங்கிறது, அதில் முதல் ரெண்டு பருவத்தில் அவங்க விடுபட்டு போன பாடத்தை தான் கவனிக்க போகிறாங்க. அதன் பிறகு மூன்றாவது பருவத்தில் தான் இந்த ஆண்டுக்குரிய பாடத்தை எடுக்க போகிறாங்க. இது மிக அற்புதமான திட்டம். அதில் பாடத்தை விடுபட்டு போன பாடங்களில் தொடர்ச்சிக்கு தேவையான பாடங்களை மட்டும்தான் அவங்க எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் எடுத்திருப்பாங்க. இப்போ தொடர்ச்சிக்கு தேவையில்லாத பாடங்களை விட்டுருப்பாங்க. தொடர்ச்சிக்கு எது எது கண்டிப்பாக தேவையோ அந்த பாடங்களை மட்டும் எடுத்து மீண்டும் நடத்தி கொண்டு போவார்கள். இதை பள்ளிக்கூடமே பார்த்து கொள்ளும், கல்வி நிலையமே இதற்கு போதுமானது. இது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் நம்ம ஏன் இவ்வளவு பயப்படுறோம்? இப்போ மறுபடியும் நான் புதிய கல்விக் கொள்கைக்கு வரேன். இப்போ தமிழ்நாடு அரசு சொல்லுகின்ற இல்லம் தேடி கல்விக்கும் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் ஒரு பெரிய ஆழமான வேறுபாடு இருக்குது. அதாவது நம்முடைய முதல்வர் சொல்லுகின்ற விஷயம் வேறு, புதிய கல்விக் கொள்கை சொல்கின்ற விஷயம் வேறு. அது என்னங்கிறத நம்ம தெளிவாக முதல்ல உள்வாங்கிக்கிறணும். புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, பள்ளிக்கூடங்கள் நம்பரை குறைச்சிருவோம், இவ்வளவு பள்ளிக்கூடங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த சமூக குழுக்கள் தன்னார்வலர்களை சப்ஸ்டியூட் ஃபோர்ஸாக டெவலப் பண்ணுறது தான் புதிய கல்விக் கொள்கையினுடைய உள்ளார்ந்த திட்டம். அதாவது பள்ளிக்கூடங்களே வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் புதிய கல்விக் கொள்கை ரெண்டு விஷயத்த தான் சொல்கிறது. என்னன்னு கேட்டால், அல்டிமேட்டாக படிக்கிறது நீயா படிச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸாம் வைப்பேன், என்னோடய வேலை என்ன, கவர்மெண்ட்டோட வேலை என்ன, அல்லது எஜுகேஷன் கொடுக்குறவங்களோட வேலை என்ன, நான் எக்ஸாம் வைப்பேன்.
படிக்கிறது ஓ ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை நோக்கி நான் சொல்கிறது இப்படியே புதிய கல்விக் கொள்கையில் நேர் வார்த்தையாக இருக்கான்னு இதைத்தான் அது சொல்ல வருது. சாராம்சம், நம்முடைய மாநிலத்தில் வந்து தமிழக முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, அவர் ஏன் அந்த திராவிட மாடல்னு சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் இந்த ரெண்டாண்டு இடைவெளியில் குழந்தைகள் ஒருவேளை விடுபட்டு போயிருந்தாங்கன்னா அவர்களை, ஏன்னா திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எல்லாரும் படிக்கணுங்கிறது. புதிய கல்விக் கொள்கை சொல்கின்ற ஆரிய மாடல் வந்து எவனவனுக்கு முடியுமோ, எவனவனுக்கு திறமை இருக்கோ அவன் மட்டும் படிக்கணுங்கிறது. இதுதான் த ஷார்ப் டிவைடு. அப்போது இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, குழந்தைகளை மேலும் பள்ளி கல்வியில் கொண்டு வந்து இணைப்பதற்காக நாங்கள் இதை நடத்துகிறோம்னு சொல்கிறாங்க. ஃபைன், நோக்கம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி திராவிட மாடல் தான். ஆனால் ஏற்கனவே ஒருத்தன் இதை சொல்லியிருக்காங்க, அது எங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது, அந்த ஸ்கீமும் இருக்குது, அதனால் அது இதுவாயிடக்கூடாதே அப்படிங்கிற அச்சம் வந்து எங்களுக்கு வரத்தான் செய்யுது. அது இதுவாயிடக்கூடாது, மெல்ல மெல்ல வந்து இதை வந்து கல்வியோடு இணைக்கக்கூடிய விஷயமாக இல்லாமல் இப்படியே படிச்சுக்கரலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கண் ஒரு திசை வழியை இது காட்டிவிடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உங்களுக்கு. அது நேச்சுரலாக நடக்கும் தானே? இப்போது இளம் தேடி கல்வி அப்படின்ற ஸ்கீம் கொண்டு வரும்போது சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள் வீடு தேடி கல்வியை கொண்டு போகும்போது நேச்சுரலாக நான் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், இல்லை என் குழந்தைய நான் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் வந்து வேலை பார்க்க வச்சுட்டு சாயங்காலம் போய் நீ படிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை பெற்றோருக்கே வந்துடும். ஏன்னா வருமானம் வரும் அவங்களுக்கு இல்லையா. இப்போ எப்பவுமே வந்து ஒரு ஆதிக்க சக்தியினுடைய திட்டமானதை நீங்கள் வன்முறை மூலமாக நிறைவேற்ற முடியாது. வன்முறை மூலமாக இந்தியாவினுடைய வரலாறே வந்து அவங்க வன்முறை இல்லாமலே இவ்வளோ பெரிய ஆதிக்கத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு அமைப்பை உண்டு பண்ணாங்கங்கிறது தான். இப்போ சாதிங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய வன்முறை, ஆனால் உண்மையில் மிகப்பெரிய நேரடி வன்முறைக்கான சாட்சியங்கள் அதில் இருக்காது. அதே போல தான் இப்போ இதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுங்கிறதுல இருந்து பெற்றோர்கள் மனநிலையை மாற்றுவது, குழந்தைகள் மனநிலையை மாற்றுவது, இது போன்ற ஒரு எதிர்கால ஆபத்துகளுக்கு இது ஒரு விதையாகிவிடக்கூடாது. இல்லம் தேடி கல்வியை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, வித்தியாசம் என்ன? மலையளவு வேறுபாடு, மலையளவு வேறுபாடு. ஏன்னு கேட்டால் நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், எதுக்காக யூனிஃபார்ம் தரப்படுது? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போது உண்மையில் சமூக தளத்தில் வேறு வேறாக இருப்பவர்கள் ஒரே மாதிரியாக ஆக்கப்பட்டு பள்ளிக்கூடத்திலே உட்கார வைக்கப்படுகிறார்கள். இதுதான் முதல் வெற்றி இல்லையா. அப்போது அந்த சமூக ஓர்மை, நம்ம சமூகம் பிளவுண்டு இருக்குது, இந்த பிளவை ஒழிப்பதற்கு கல்வி சாலைங்கிறது ஒரு இயற்கையான கட்டமைப்பை தருது நமக்கு. அதாவது வீட்டில் வந்து வீடு வந்து பிரிவினையை சொல்லிக் கொடுக்குது, ஊரும் பிரிவினையை தான் சொல்லிக் கொடுக்குது, ஊர் தெருவும் பிரிவினையை தான் சொல்லிக் கொடுக்குது, ஆனால் பள்ளிக்கூடம் ஒற்றுமையை சொல்லிக் கொடுக்குது. நீங்கள் பள்ளிக்கூடத்து மேலே சில கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம் ஆசிரியர்கள், ஆனால் அதெல்லாம் வந்து அது அந்த விதியை மீறுறதுனால தான் நம்ம அதை செய்தியாக்குறோம். பள்ளிக்கூடத்தின் விதி சாதியை மறுப்பது, பள்ளிக்கூடத்தின் விதி ஒற்றுமையை சொல்லுவது, பேதங்களை ஒழிப்பது இல்லையா. அப்போது பள்ளிக்கூடங்கிறது தான் நமக்கு வந்து ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு சட்டபூர்வமான ஒரு இடம். பொம்பளை பிள்ளைங்களை எடுத்துக்கோங்க, நீங்கள் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளைய எவ்வளோ வேணாலும் போட்டு அடிக்கலாம், கேட்க முடியுமா? அப்பா அடிக்கிறான், அண்ணன் அடிக்கிறான், தம்பி அடிக்கிறான், புருஷன் அடிக்கிறான், பள்ளிக்கூடத்தில் அடிக்க முடியுமா? ஒரு வாத்தியார் வந்து ஒரு தப்பாக எழுதி அடிச்சுன்னு அடித்தா கூட இன்றைக்கி கேள்வி கேட்குறோம்ல. அப்போது லீகல் ரைட் எங்கே இருக்கு? வீட்டில் இருக்கா, ஸ்கூலில் இருக்கா? ஸ்கூலில் தானே இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய இது ஒரு உலகம், நம்ம உரு நம்ம குழந்தைகளுக்கு இந்த சாதிய சமூகத்திலிருந்து மாறுபட்டு உருவாக்கி கொடுத்துருக்கின்ற ஒரு பெரிய உலகம், இதை செதுச்சிடக்கூடாதே, இதை சுருக்கிடக்கூடாதே. கடைசியாக இந்த பொதுவான எல்லோரும் கூடி அமர்ந்து கற்கின்ற இந்த கல்வி அமைப்பையே நாம் வந்து பறிகொடுத்துடக்கூடாதேங்கிற பயம் நமக்கு இருக்கு, அதற்கான பாதைகள் வந்து விடக்கூடாது அப்படின்னு. இப்போ இவங்க வந்து விடுபட்டு போன குழந்தைகள்னு சொல்கிறாங்க, ஆனால்
விடுபட்டு போன குழந்தைகள்னால் அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, ட்ராப் அவுட்ஸ், இடைநிற்றல். ஆனால் இந்த தன்னார்வலர்களுக்கு வந்து இந்த 2 வருஷத்தில் ஸ்கூலுக்கு திரும்பாமல் போயிட்ட மாணவர்களை தேடி கண்டுபிடிக்கணும்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படி கொடுக்கப்பட்ட மாதிரி இல்லை. அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் கூட நான் வந்து இதை வந்து ஆதரிப்பதற்கு ஒரு பெரிய காரணமாக அதை பார்ப்பேன். நீங்கள் முதல்ல பேசும்பொழுது இப்போ மாணவர்களுக்கு கல்வி மறுக்கப்படுறது, இல்லை இந்த கொரோனா காலத்தில் யாருக்கு கல்வி கிடைக்கலன்னா மலையில் மலை கிராமங்களில் இருக்கவங்க, இல்லை இன்டீரியர் கிராமங்களில் இருக்கவங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதை நம்ம குறிப்பிட்டு பேசும்பொழுது கூட ஒரு மலை கிராமத்தில் மலை மேலே ஒரு ஸ்கூல் இருந்தாலும் அங்கே ஒரு அரசு பள்ளி தான் இருக்கும். ஒரு அரசு பள்ளி அதோட வேலையை ஒரு வாத்தியார் வந்து ஒரு 2 நாள் கூட டைம் எடுத்து அங்கே போவார், அங்கே தங்கிட்டு திரும்ப வர்ற அந்த காட்சிகள்லாம் பார்க்கணும். அதெல்லாம் இதில் சாத்தியப்படுமா? அந்த தன்னார்வலர் அங்கே போய் அங்கே சொல்லி கொடுத்துட்டு வர்றதுக்கோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராக்டிக்கலி பாசிபிளா? ஒரு பொறுப்போடு தானே ஒரு அரசாங்க வாத்தியார் அப்படின்றவருக்கு அவர் ஒரு வெல்ஃபேர் மனப்பான்மையும் இருக்கும், ஒரு சேவை மனப்பான்மையும் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி பல ஆசிரியர்கள் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். தமிழ் திரைப்படங்கள்லாம் முதல்ல ஹீரோக்கள் எல்லாருமே டீச்சர் தமிழ் வாத்தியார். ஏன்னா வாத்தியார்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சமுதாயமும் அப்படிப்பட்ட ஒரு இடத்த கொடுத்தது. எனக்கு தெரிஞ்சு போன தலைமுறையிலலாம் வாத்தியார்களும் அப்படி பெரும்பாலும் இருந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மலை கிராமத்துக்கு எத்தனை தன்னார்வலர்கள் போவாங்கன்னு தெரியல. அங்கே தான் இவங்க இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க, அந்தந்த பகுதியில் உள்ளங்கிறாங்க. அந்த பகுதியில் உள்ளனா இதில் இன்னொரு விஷயம் வருது. அப்போ இப்போ பிளஸ் டூ வரைக்கும் படித்த பிள்ளைங்களை வந்து நாங்கள் இதுக்கு பயன்படுத்துவோம்னு சொன்னால் இதே விஷயத்தை புதிய கல்விக் கொள்கையும் சொல்லுது, இதே டேர்மில் சொல்லுது. இப்போ இந்த தன்னார்வலர்கள் யாருன்னு இவங்க அந்த முதல்ல அந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்தாங்களே, அந்த குவாலிஃபிகேஷன் வந்து டிட்டோ அங்கேருந்து வருது. அவங்க அந்த இதே வார்த்தைகளை பயன்படுத்துது. அந்த பள்ளிக்கூடத்திலேயே படித்த நல்ல மதிப்பெண் வாங்குகிற மாணவர்களை வந்து படிக்காத மாணவர்களுக்கு வந்து நாங்கள் சொல்லி கொடுக்க சொல்லுவோம் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், எல்லா பள்ளிக்கூடத்துலேயுமே இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், அதுக்கு ஒரு திட்டம்லாம் தேவையில்லை. டீச்சரே சொல்லுவார், நல்லா படிச்சா ஏய் அவனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுறா அப்படிம்பாரு, அது வேறு. ஆனால் அதை ஒரு அசைன்மெண்ட்டாக கொடுக்கறதுங்கிறது வேறு, ஒரு ஸ்கீம் ஆக்குறதுங்கிறது வேறு. அது தன்னியல்பாக அவன் படித்த பிள்ளைங்க படிக்காத பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது அன்பு அடிப்படையில் கூட நடக்கும், அது வந்து வேறு, அது ஒரு சமூக நிகழ்வுங்கிறது வேறு. அதை ஒரு திட்டமாக கொண்டு வரும் பொழுது கிராமத்தில் பிளஸ் டூ படித்த பையனுக்கு அதுக்கு பிறகு வந்து அவனுக்கு கீழே இருக்கிறவனுக்கு சொல்லி கொடுத்தா போதும், நீ மேலே வர ட்ரை பண்ணாதேன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிற புதிய கல்விக் கொள்கையை சொல்கிறேன். இந்த திட்டத்தை சொல்லலை, அதில் அப்படி ஒரு டோன் இருக்குது. அப்போ எல்லா இடத்துலையும் வந்து பல்வேறு இடங்களில் வந்து ஃபில்டர் பண்ணி சமுதாயத்தை பழைய சாதிய படிநிலைகளின் வரிசையில் மறுபடி கொண்டு வந்து நிறுத்தணும். உனக்கு இது போதும், உனக்கு இது போதும் அப்படின்னு நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பை நோக்கி அவர்கள் நகர்த்தி விடுவார்களோ அப்படிங்கிறது தான் நம்ம பயம். குவாலிஃபிகேஷனுமே இப்போ 1வது to 5வது, 12வது படிக்கிற மாணவர்கள் சொல்லி கொடுத்தா போதும் போது நான் ஏன் பிஎட் படிக்கணுன்ற கேள்வி எழுதலை? இப்போ நம்ம மேண்டட்ரியாக ஒரு டீச்சர் வந்து பிஎட் படிச்சிருக்கணும் அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த மாதிரியான இதை எப்படி பார்க்குறீங்க, இந்த நிலையை எப்படி பார்க்குறீங்க? அது ஆசிரியருக்கு தோணும் தானே? அது மட்டும் இல்லை, இன்னொரு இப்போ வேடிக்கை என்னென்னா இதில் வந்து இப்போ ஒரு ஏரியாவில் போய் பிள்ளைங்களை கூப்பிடுவோம். ஒரு கிளாஸுங்கிறது 3வகுப்புனா 3வகுப்பு மாணவர்கள் மட்டும்தான் ஒரு வகுப்பில் இருப்பாங்க. இப்போ பகுதியில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறப்ப ஒரு பிள்ளை 3வகுப்பாக இருக்கும், ஒரு பிள்ளை 5வகுப்பில் இருக்கும். இப்போ எப்படி குரூப் பண்ணுவாங்க? அந்த மாதிரியான ஒரு கும்பல், அது ஒரு வகுப்பு அல்ல. அதை வந்து ஒரு பிளஸ் டூ படித்த மாணவர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார்? இப்போ என்னன்னு கேட்டால் ஏதோ அவங்கள ஒரு கலெக்டிவாக கூப்பிட்டு ஏதோ பாட்டு டான்ஸு ஏதோ கொஞ்சம் ஆரோக்கியமாக ஹேண்டில் பண்ணாங்க, இல்லைன்னா அந்த பசங்க ஏதோ விளையாடிக்கிட்டு அங்கங்கே திரிவானுங்க, அவங்கள கூட்டி உட்கார வச்சு ஏதோ ஆரோக்கியமாக செய்ய போகிறோங்கிற அளவில் இது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா இவங்க சொல்கிற மாதிரி பெரிய பலன் வரலைனாலும் பாதிப்பு இல்லாமல் போயிடும். திராவிட கழக தலைவர் கி வீரமணி அளித்த அறிக்கையில் குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் கொண்டு வர்ற ஒரு திட்டம் இது அப்படின்னு, அந்த மாதிரிலாம் குழந்தைங்கிட்ட நம்ம சொல்லி கொடுத்து ஒரு, அப்போ நீங்கள் நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா ஒரு ஆர்எஸ்எஸ்ஸுடைய திட்டத்தையோ இல்லை மனு நிதியையோ இவங்களுக்கு இது சரிதான், இந்த சாதி அமைப்பு சரிதான், இந்த சமூக அமைப்பு சரிதான் அப்படின்ற ஒரு மனநிலையை அந்த குழந்தைங்கள்கிட்ட கடத்திடுவாங்கன்ற அச்சமா, அந்த பாதிப்புன்றது என்ன? இப்போ இவங்க நேரடியாக மறுபடியும் பழைய சிஸ்டத்தை அப்படியே கொண்டு வர முடியாது. அந்த குலக்கல்விங்கிறனுடைய சாரம் என்னங்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும். குலக்கல்விங்கிறது என்ன? ஒரு குலக்கல்விக்கு வந்து ஒரு பாடத்திட்டம் கிடையாது,
ஆசிரியர் வந்து இதுதான் அடிப்படையான வேறுபாடுகள். சிலபஸ் கிடையாது, நிறுவனம் கிடையாது, அங்கே தனிநபர் தான் நிறுவனம். பேக்ரவுண்டில் மதம் இருக்குது, அந்த தனிநபர் தான் தீர்மானிப்பார். எதை தீர்மானிப்பார், யாருக்கு சொல்லித்தரணும் யாருக்கு சொல்லித்தரக்கூடாதுன்னு முதல்ல தீர்மானிப்பார். அப்புறம் என்ன தீர்மானிப்பார், யாருக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தா போதும்னு தீர்மானிப்பார். அதனால தான் வந்து கர்ணன் கதை வருது உங்களுக்கு இல்லையா. ஏன் வந்து கர்ணன் வந்து தன்னை பார்ப்பனர்னு சொல்லி அவர்கிட்ட போய் பாடம் கேட்கணும், ஏன்னா உனக்கு வந்து இதுக்கு மேலே தேவையில்லை, இந்த பாடம் தேவையில்லை. அப்போ அந்த பிரிவு, இப்போ இங்கேயும் வந்து இது வந்து குலக்கல்வி திட்டம்னு ஒன்று உருவாக்குனா தான் வரும்னு நினைக்காதீங்க. ஒரு தனிநபர் கையில் இதை கொடுத்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இது வரும். ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய விருப்பத்துக்கு வரும் பொழுது, ஒரு தனி மனிதனுக்கு ஒருத்தரை பிடிக்கும், ஒருத்தரை அசஸ் பண்ணும்போது இவன் நல்லா படிக்கிறான், இவனுக்கு நல்லா சொல்லி தருவோன்னு தோணும், இன்னொருத்தருக்கு இவனுக்கு ஒன்றும் புரியலை, சரி உனக்கு இது போதுண்டா, அந்த மாதிரியாக போகும் இல்லையா. அதைத்தான் குலக்கல்வி திட்டத்தினுடைய சாராம்சம்னு நம்ம சொல்கிறோம். யாருக்கு என்ன கொடுக்கணும் அதை பிறப்பின் அடிப்படையில் தீர்மானித்தது குலக்கல்வி திட்டம். இப்போ மறுபடியும் ஏன் ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர் வருது இல்லையா உங்களுக்கு, அவங்க அவங்க வாழ்கிற இடத்துக்கு போய் ஒரு பொது இடத்துல உட்காந்துக்கிட்டு மாணவர்களை கூப்பிட்டு பல்வேறு நிலைகளில் உள்ள மாணவர்களை ஒன்றா கூப்பிட்டு உட்கார வச்சு பாடம் நடத்துவது அப்படிங்கிற அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தான். இப்போ நம்ம கிராமங்களில் கூட ஊரும் சேரியும் ஒன்றா இல்லை, இதெல்லாம் ஒன்றிணைக்கிற பாலமாக தான் பள்ளிக்கூடம் அப்படின்றது இருக்குது. இதில் அதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் சாத்தியப்படும். இதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அநேகமாக வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து வேறு ஒரு இடமும் இந்த பிள்ளைங்களுக்கு வேறு ஒரு இடமும் தான் வைப்பாங்க. ஏன்னா இவங்க தெரு வேறையாக இருக்குது, அந்த தெரு வேறையாக இருக்குது இல்லையா. அப்போ ஊருக்குள்ளார அப்படி ஒரு முயற்சியை இவங்க செய்வாங்களா, அப்படி செய்தால் அதில் என்னென்ன விளைவுகள் சிக்கல்கள் வரும், அது எப்படிப்பட்ட ஒரு நிலையை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விகள் இருக்குது. தன்னார்வலர்கள் பற்றி பேசும்பொழுது ரொம்ப ஆக்ரோஷமாக அதில் வந்து தன்னார்வலர்கள் ஒருத்தர் பேசினார், நாங்கள் வந்து 3 மாதமாக இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணோம், இதில் எல்லளவும் இதுக்கும் புதிய கல்விக் கொள்கைக்கும் சம்மந்தம் இல்லை, திராவிட கழக தலைவர் வீரமணியுடைய அறிக்கையை அது வந்து ஒரு 19 மேம்போக்கான அறிக்கை தான், அவங்க சரியாக அசஸ் பண்ணியிருக்கணும், ஒழுங்காக பார்த்துட்டு பேசியிருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தார். அவர் பேசும்போது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, சமூக ஆர்வலர்கள் தான் இந்த நாட்டில் பெரும்பாலான சமூக ஆர்வலர்கள் தான், என்ன சமூக ஆர்வலர்னா ஆர்எஸ்எஸ் மட்டும் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, ஏன் ஒரு பெரியாரஸ்டாக இருக்கக்கூடாது, ஏன் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் இருக்கக்கூடாது, ஏன் ஒரு அந்த மாதிரியான இல்லை. அவர் சமூக ஆர்வலர்னு சொல்கிறது என்ஜிஓ செக்டர், அவர் பெரியாரிஸ்டர் சொல்லலை. ஆனால் சமூகம்னா ஆர்எஸ்எஸ்னு ஏன் நீங்கள் பிராண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அதாவது அவர் எனக்கு நண்பர் தான், என்னுடைய தோழர் தான் அவர். அவருடைய பேச்சை நானும் கேட்டேன். ஆனால் திராவிடர் கழக தலைவர் வந்து மேம்போக்காக புரிதல் இல்லாமல் சொல்லிட்டாருங்கிறது அவர் உபயோகப்படுத்தியிருக்கக்கூடாத அதிகபட்ச வார்த்தை. ஆசிரியரை விட இந்த சமூகத்தை பற்றி அவர் சார்ந்திருக்கிற என்ஜிஓ நிறுவனங்கள் புரிந்து வைத்திருப்பதாக அவர் கூறியது என்பது உண்மையில் எங்களுக்கெல்லாம் மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்திய ஒரு கூற்று. அதை அவர் சொல்லியிருக்கக்கூடாது. சமூக ஆர்வலர்கள் தான் எல்லாத்தையும் செஞ்சாங்கங்கிறது வந்து கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தைகள். குழந்தைகளுக்கான கல்வி அந்த விஷயங்களில் நாங்களுமே வந்து பங்காற்றியிருக்கிறோம். ஆனால் அதற்காக வந்து வரலாற்று இயக்கங்களுடைய பங்களிப்பையும் இவர்கள் செய்கின்ற மக்கள்கிட்ட நேரடியாக போய் செய்கின்ற உதவிகள் அப்படிங்கிற கட்டமைப்பையும் ஒரே தராசில் வச்செல்லாம் எப்படி சொல்ல முடியும். அவருடைய வார்த்தைகள் தவறானவைன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு ஒரு மாடல் இருக்குது, அது இந்தியாவுக்கு முன்னோடியாக இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது திராவிடர் கழகம் திமுகவுடைய நன்மைக்கு தான் எதுவாக இருந்தாலும் சொல்லும். அந்த சூழலில் இந்த நெருக்கடிகளையும் தாண்டி தமிழ்நாடு அரசு இதை முன்னோக்கி நகர்த்துவதற்கான காரணம், அதாவது இப்போ இன்றைக்கி கூட வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை பற்றிய கலந்தாய்வுக்கு ஆசிரியர்களுக்கு அழைப்பு கொடுத்ததுனால அவங்க அமுதவல்லிங்கிற இணை இயக்குநரை வந்து பணியிடை மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க கல்வி அமைச்சர். அப்போ அவங்க வந்து என்ன சொல்ல, முதல்வருடைய பதில், கல்வி அமைச்சருடைய இது மாதிரியான நடவடிக்கைகள் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது இருக்காது, இது வந்து அதிகமான மாணவர்களை, நான் முதலே சொன்ன மாதிரி அதிகமான மாணவர்களை பள்ளி படிப்பில் வந்து இணைப்பது தான் என்னுடைய நோக்கம், இந்த 2 படிக்காமல் இருந்திருக்காங்க, அதனால் நாங்கள் கூடுதல் எஃபர்ட் போடுறோம், அந்த அளவுக்கு தான் இது 6 அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை அவர்கள் கொடுப்பார்களே ஆனால் அதில் வந்து நமக்கு மாற்று கருத்து இல்லை.
நிதி வந்து தமிழக அரசின் நிதி அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறது அதுதான். எனவே நாம் இப்போதைக்கு நம்முடைய நிலை என்பது நாம் இதில் இருக்கக்கூடிய அபாயங்களை சுட்டி காட்டிவிட்டோம். எவ்வளவு விரிவாக நம்ம இதை பற்றி பேசணுமோ பேசிட்டோம். ஆசிரியர் அவர்களும் அறிக்கை தந்தார்கள். பள்ளி பட்டதாரி ஆசிரியர்களுடைய சங்கத்திலிருந்தும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எதிர்ப்புகளுக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லி, நீங்கள் அஞ்சுவது போல் நீங்கள் பயப்படுவது போல் எதுவுமே நடக்காது என்று எல்லா தரப்பினருக்கும் உரிய பதிலை சொல்லி அந்த பொறுப்புணர்வோடு தான் அவர்கள் இதை செய்வதாக நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். ரொம்ப நன்றி தோழர். இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு இந்த விஷயம் இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.